பிசாஸ் எப்படி எல்லாம் நம்முடைய கண்களை அடைச்சு போடுவார்கள். நம்ம சரியான காரியத்தை பார்க்கறது இல்லை. நம்ம பைபிள்ல சொல்லியிருக்கு, கண் காண்பதும் வாயினால கேட்பதும் பொய், தீர ஆராய்ந்து அறிவார்கள் சொல்லியிருக்கு. அதனால கண் கண்ட உடனே எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் சினிமா பார்த்தேன். அதாவது இதுக்காக சொல்ற சினிமாவில் கூட அந்த இதை காட்டுறாங்க. ஒரு வீட்டில் ரெண்டு சகோதரிகள் ரெண்டு மறப்பாங்க. நம்ம ஒரு சகோதரி கணவன் வீட்டில் இல்லை, மற்றவர் சகோதரியுடைய கணவன் இப்படி ஒரு விண்டோ காட்டலாம். விண்டோவில் நடுவில் என்ன இருக்கும், உடன் இது இருக்கும். இந்த நடலில் பார்க்குறாங்க கீழே இருந்து யாரு மாமனார், இந்த மற்றவர்களுடைய புருஷனும் இவ்வளோ பேசுவது. அதாவது இப்படி கிட்ட வந்தோடனே இந்த கம்பு இடையில இருக்குது, இங்க இருந்து பார்த்தா ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க தேவன் போய் அவங்க ஏதாவது கான்டாக்ட்ஸ்ல பேசிட்டு இருப்பாங்க. இங்க உங்களுக்குள்ள மனசு சரியில்லாதனால இவங்க என்னதான் பேசுறாங்க. செலவெல்லாம் என்ன கருப்பு கண்ணாடி போட்டு பார்த்தா எல்லாம் கருப்பா தான் தெரியும். நம்ம என்ன கண்ணாடி போட்டு நல்ல கண்ணாடி போடணும், சரியா பார்க்கிற கண்ணாடி போடணும். நம்முடைய மூளைய இந்த வேண்டாத காரியங்களுக்குலாம் உபயோகிக்கிறபடி தேவனுக்கு பயந்து அந்தவரை நீர் என்ன மன்னிச்சுங்கிறார். இது எதுவாக இருந்தாலும் நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு ஒரு வாழ்க்கை நமக்கு வேணும். என்ன வசனம் வாசிக்கலாம், ஒன்று குழந்தைய ரெண்டு பத்து பதினொன்று ரெண்டையும் வாசம் தானே. இதுக்கு ஆவியானவருடைய உதவி நமக்கு தேவை. உலக மனுஷன் நேச்சுரல் மேன் கண்ணான் இருந்த அவனுக்கு எவ்வளவுதான் சொன்னாலும் ஒருவனும் வெளிப்படுத்துகிறார். மன்னிக்க சொல்லியிருந்தார் தேவன். அதனால நம்ம என்ன செய்யணும், மன்னிக்கலன்னா யார் வருவா, சத்ரு வருவோம். சத்ரு அவன் சுத்திக்கிட்டே தெரியலான், எப்போ எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். கொஞ்சம் இந்த மன்னிக்காத இது வந்த உடனே அது வந்து கதவு பிசாஸ் உள்ள வருது. பிசாஸ் வந்து இல்லாதது கொல்லாதது எல்லாத்தையும் சொல்லி கூட ரெண்டு பேரை கூட்டிட்டு வருவான் உங்களுக்கு காலம் கழிக்கிறது. ஓ அப்படியே சொன்னே அவங்கள விடக்கூடாது, எவ்வளோ மோசம் அப்படின்னு சொல்லிடுது. அந்த பக்கத்தில் போய் சொல்லுவாங்க, அப்படியே சொன்னாங்க நீங்களும் விடக்கூடாது. கடைசியில் அவங்க ரெண்டு பேரும் கணிப்பாங்க, இவங்க இருந்து பார்த்துட்டு இருப்பாங்க. பிசாசு வேலை தான் சொல்லி நான் ஹிந்து இதில் ஒரு கேரக்டர் உண்டு, என் மன்னிப்பேன். தேவனான வெக்கப்படுத்தி இருக்கிறார். அதனால நம்ம நிச்சயமா வெக்கப்படுத்தணும். பிசாசு கூட ஒன்றாலும் சேராதுங்க,
और चपड़ दिले और लेक ला स्विम बनी दे बोला नल्ला स्विम बनी दे बोला रे कुछ दिन अंकल चाय लाई जा इप्पन तेरो में बो रोबलोरो वंद चाहे और कई लाल बलों लाल बनी आई थी अब वो तेरी में अंकल लोग बोट ले और ये अपाव बलों मनुष्य वाला तो फाकर आ रहे तो ये अपाव बोले दिले अंकल अपाच चले रहे तभी नहीं चाय लाई जा बोट ला उधर हो गया ना बोट हो गया यूं ना के अप्पा चे इधर चिन्ह पड़े ला निचे ये पे ला चे ओमो बोट ला ना वाला मार दे ये तो मैं थैंक यू आई विल टेक केयर आवर आई विल एन्नो तिरुंद कोई एन्नो ट्राई ला चे तिरुंद कोई चेयर वाला चेयर मंडा ना तेरी ला अपो उनके सहोदरी बोले और सिस्टर बोट ला वाला है अंचल वाला है अने निंगे बोटल और बंदा उनका बंदे ना होते हैं अने नहीं चिन्ने तो ले इतने पुरी पुरी ला बोटल बोलती ना अने तो वो बोले ना करें इसलिए और करें तो फिर माइंगी बनता माइंगी बनते अने तो बड़ा करने को मुड़ी आ जाए चला बंदे कितना कह रहा है तेरी जाओ बंदे उनका हॉस्पिटल में बोलने बोलना और ये उसी के लिए नहीं है ना अपनी चेला कितना नहीं है ना अपनी चेला वर्तुला ना करेंगा और अंगे करने दे ये प्रियो अर्थनाल एलंबी योजना ये चौपना में अंदर क्या अपनी चोरी चल रंडो मुन्ना तरुण तरुण का और की दे चौपनो अंदर बोले उन्होंने की प्रिय माने वो रे ग्रैंडमदर हो ग्रैंडमदर पे चौकेदार उनके ग्रैंडमदर सुनाके चौपना तीर्थ दर्शी ना ही ले यानी कि तीर्थ दर्शन ना वो चल दे दिया ले अन्ना चल दे बन्ने उन्होंने ये फान वेल लेने वेल ये कौन तो रहे थे इतने बार ट्राई कर रहा है नहीं बंद को मन्नी क्या रहा था ना उनके अंदर कुत्ता तो लेने वेल ये और हम दिए ये படிக்காத பாட்டியை நம்ம மன்னிக்க முடியாததுனால சில அனுபவங்களை இழந்து போயிடும் இல்லை இல்லைக்காவது நம்ம உணரணும் வேதம் சொல்லுகிறது ஏஞ்சல்ஸ் கூட நம்மை குறித்து தேவர்கள்ட்ட குற்றம் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு ஏஞ்சல்ஸ் வில் நாட் அக்யூஸ் ஒரே ஒருத்தர் அக்யூஸ் பண்ண மாதிரியாது பிசாசு லூசிஃபர் மற்ற ஏஞ்சல்ஸ் யாரும் நம்மை குறித்து தேவனுடைய சமூகத்தில் குற்றம் சாட்ட வாசிக்கலாம் ரெண்டு பேரும் ரெண்டு லெவல் செகண்ட் பீட்டர் சாப்டர் டூ வர்ஸ் லெவல் செகண்ட் பீட்டர் சாப்டர் டூ வர்ஸ் லெவல் அதனால நம்ம மனுஷங்க வந்து we should be very careful
Right.
அப்போ என்ன சொல்றார் முதலாவது நாம என்ன செய்யணும் டைரக்டா டீல் பண்ணணும் முதலே போய் மற்றவங்க என்றெல்லாம் சொல்ல கூடாது நமக்கு மனஸ்தாபம் யாரோட இருந்தா முதலாவது என்ன செய்யணும் மனஸ்தாபம் யாரோட இருந்தோ அவங்க கிட்ட பேசணும் மற்றவர்களோட பேசணும் ஒருவேளை அப்படி சொல்லி அவங்க கேட்கலன்னா நமக்கு நன்மையா தெரியற ரெண்டு பேரை கூட்டி கொண்டு அந்த மேட்டர் பேசணும் அதுவும் கேட்கலன்னா சபையா சேர்ந்து நீங்க சொல்லி பார்க்கலாம் அப்படியே கேட்கலன்னா மனசுல மன்னிக்காத சோபத்தை வைக்காது வச்சிருந்தீங்கன்னா எப்பவுமோ நமக்கு தான் அது லாஸ் நமக்கு தான் அது ஆபத்து அதனால இந்த மன்னித்து ஒப்புரவாதத்தை இயேசு கிறிஸ்து நமக்கு செய்தத அதை குறித்து சொல்லுகிறது எபேசியர் 2:16 வாசிங்க மன்னித்து ஒப்புரவாகிறது எப்படி இயேசு கிறிஸ்து ஒப்புரவாக்கினார் நம்ம அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது எபேசியர் 2:16 மிகவும் அவசியம் நம்ம மன்னிக்கிறது மட்டும் இல்ல ஒப்புரவாகும் ஏன்னா மன்னித்து ஒப்புரவாகலன்னா ஸ்டில் த பிட்டர்னஸ் வில் கிரியேட் இன் த அதர் பர்சன் ஹி ஷுட் நோ நம்ம ஒப்புரவாயிட்டோம் சொல்லி நமக்குள்ள அந்த வெறுப்பு இல்லை கசப்பு இல்லை என்பது மற்றவங்களுக்கு தெரியணும் அடுத்த பாட்டு அப்போ ஒப்புரவாகுதல் மிகவும் முக்கியமானது அந்த ஒப்புரவாகுதலுக்கு நமக்கு என்ன தேவை அன்பு தேவை அன்பு இருந்ததுன்னா உப்புரவாகிறது கஷ்டம் இல்லை அன்பு இல்லைன்னா உப்புரவாகிறது கஷ்டம் அதனால we need to be filled with the love 1 Corinthians 13:4-5 1 Corinthians 13:4-5 வாசிக்கலாம் அன்பு நீதிய சாந்தமும் பயமும் உள்ளது அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு தன்னை புகழாது அன்பு நீதிய சாதனம் தயவும் உள்ளது அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு என்ன செய்யாது அன்பு என்ன செய்யாது தன்னை புகழாது தன்னை புகழுகிறவங்க என்ன இல்லை தெய்வ அன்பு இல்லை இவங்க என்ன செய்யறாங்க தன்னை எலிவேட் பண்றாங்க தன்னை வந்து வைத்திருக்கிறது நம்ம செய்யறதுக்கு காரணம் கிடையாது தேவன் அதுல என்ன நமக்குள்ள இருந்தாலும் தேவனுக்கு அந்த மகிமையை கொடுக்கணும் அன்பு தன்னை புகழாது இருமாப்பாயிடாது இருமாப்பு என்ன ஒரு காரணம் இருமாப்பு இருக்கிறதுனாலதான் உப்புரவாக மாட்டோம் இருமாப்பு கீழே போட்டுட்டோம்னா ஈஸியா உப்புரவாக அது நான் இப்படி முதலாவது போய் பேசுவேன் அவன்ல வந்து பேசணும் யார் முதலாவது போய் பேசணும் யார் சரியோ அவங்க முதலாவது போய் பேசணும் நேரம் மாறி உலகத்துல உலகத்துல என்ன தப்பு செய்தவன்தான் வந்து முதலாக கேட்கணும் ஆனா ஆண்டவருடைய இல்ல யாரு சரின்னு சொல்றீங்களோ நீங்க போய் ஒப்புரவாங்க ஆண்டவர் சொல்றார் அது 1 Corinthians 6 பிறகு வாசித்து பாருங்க அது நீட்டை நான் கொடுத்துருப்பாரு எதுனால சொல்லிட்டு என்ன 2 வருஷம் வாசித்துருக்கு நம்ம ஜெபிக்கலாம் 1 Corinthians 6:7-8 அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது அன்புள்ள எவரும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறார் அன்பில்லாதவன் தேவனை அறியார் தேவன் அன்பாகவே அன்பில்லாதவன் தேவனை அறியார் தேவன் அன்பாகவே இருக்கிறார் ஏற்கனவே சொல்லியிருக்கு ஒன்னு நேசிக்கிறவர்களை நீ நேசித்தீன்னா பெண்டி அப்ப தேவனுடைய அன்பு என்ன செய்யும் நம்ம பகைக்கிறவர்களையும் நேசிக்கும் நம்ம வந்து இன்னைக்கு சங்கீதத்துல வாசிக்கும் போது தாவீது என்ன சொல்லுகிறார் என்னுடைய எதிரிகளை கொல்லும் என்று தாவீது எப்போ உள்ளவன் பழைய ஏற்பாட்டு காலத்துல உள்ளவர் நிறைய பேருடைய ப்ராப்ளம் என்னன்னா புதிய ஏற்பாடு the teachings of Jesus
அவங்க சங்கீதம் மட்டும் வாசித்துட்டே இருப்பாங்க.